மார்ச் மாதம் 22ஆம் தேதி இன்றைய இறை வார்த்தை யோவான் 5:19. இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும், தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றார்கள். இங்கே இயேசு தனக்கும் விண்ணகத்தந்தைக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லும்பொழுது, அந்த உறவு அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கிறது, மகனாகிய இயேசு தந்தை சொல்வதை கண்ணும் கருத்துமாக உணர்ந்து கொள்கிறார், தந்தை தன் மகனை அன்பு செய்தது போல மகனும் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை அன்பு செய்கிறார் என்று சொல்கிறார். தனிநபராக எவரும் எதையும் சாதிக்க இயலாது, ஆண்டவரோடும் அடுத்தவரோடும் இணைந்து செயல்படுபவர்கள் எதையும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கைதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. இயேசு ஏற்கனவே ஓய்வு நாளில் குணப்படுத்தினார் என்பதை பரிசேயர்கள் சட்டத்தை மீறியதாக அவர் மீது குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இப்போது கடவுளை தன்னுடைய தந்தை என்று தந்தைக்கு கடவுளுக்கு இணையாக தன்னை கருதியதால், அதை பற்றி அவர் பேசியதால், இன்னும் இது தெய்வ நிந்தனை என்ற ஒரு நிலையில் அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார்கள். இயேசு தன்னுடைய தந்தையாகிய கடவுளுக்கு இணையானவர், அவரோடு இணைந்து செயலாற்றுவதால்தான் அவரால் எல்லா விதமான வல்ல செயல்களையும் நிகழ்த்த முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு தந்தையும் இயேசுவும் இணைந்திருக்கிறார்கள், இணைந்து செயல்படுகிறார்கள். இதை நம்புகிறவர்கள்தான் நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்கள் ஆகிறார்கள் என்பதையும் இயேசு தெளிவுபடுத்துகிறார். நம்மிடம் உள்ள வசதி வாய்ப்புகள், இன்னும் பலவிதமான பொருளாதார வசதிகள், இவற்றினால் நம்மால் எதையும் செய்ய இயலாது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போல, இறைவனோடு இணைந்து நம்முடைய அயலாரோடு இணைந்து செயல்பட்டால்தான் எல்லாவற்றையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. எனவே இறைவனோடு இணைந்து பயணிப்போம். அவரது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் அதிசயங்களை நிறையாக அனுபவிப்போம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, தந்தையாகிய உமக்கும் உம்மகன் இயேசுவுக்கும் இடையே உள்ள அன்பு உறவில் நாங்களும் இணைந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மாறியிருக்கின்றோம். இதை நாங்கள் உணரச் செய்திடும். உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் உம்மை போலவே அனைத்திலும் இருக்கவும் செயல்படவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.